அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கிட்ட ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருக்க டைம், பசங்க லீவில் வீட்டில் இருக்கிறாங்க, அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜஸ் இந்த மாதிரி போடுறதுனால வீடியோஸ் வந்து என்னால் கரெக்டாக கொடுக்க முடியலை. இனி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் மெனுலாம் இருக்க போகுது, அண்ட் தென் ஈவினிங் நாங்கள் வெளியே போனோம். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி. எக்ஸ்ட்ரா பர்சன் வந்து நம்ம கூட இந்த வ்ளாக் ஃபுல்லாக கண்டினியூவாக வரப்போகிறாரு. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய பையன்தான், சிஸ்டர் பையன் ஃபாரிஸ் வந்திருக்காரு வீட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வெக்கேஷனில் போய் கசின்ஸ் வீட்டிலலாம் ஸ்டே பண்ணோம், நம்மளாம் சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அவரும் ஆசைப்பட்டார், நீ ஆஸ் நவுரினோட வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போனார். ஸோ அவருக்காக வந்து இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆப்பம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முழுக்க முழுக்க ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்காது, ஏதாவது கொஞ்சமாவது காரமாக சாப்பிட்ணும். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொடி வச்சுக்கிட்டேன் தோசைக்கு. ஒரு தோசை வந்து நான் வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டேன். நியாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் பால் ஆப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அன்றைக்கி ஆப்பச்சட்டிலெலாம் போடலை, நார்மல் தோசை மாதிரி ஆயில் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து ஊற்றி எடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போவுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லாமல் போயிடுது. ஏன்னா பின்னாடியே நான் வந்து லன்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 1 o'clock நான் வந்து லன்ச் முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லன்ச் ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஒரு ஒரு நாளும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக போகும் இல்லையா. நம்ம ஏர்லியாக எந்திரிக்கிறதா இருக்கட்டும், நம்ம உடம்பும் சரி, ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், ஒரு நாள் ஏதாவது ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து டைமிங் வந்து மாறும். மோஸ்ட் ஆஃப் த டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே லன்ச் முடிச்சுட்டு இப்போலாம் வெளியே வந்துடுறேன். ஏன்னா வெயில் சுத்தமாக முடியவே மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வேர்த்து வேர்த்து போகுது. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரைக்காய் மிட்டா, அதாவது கறி சால்னா மாதிரி தான் இருக்கும் இது. பட் ஆனால் கறி போடாமல் நான் வந்து அவரைக்காய் மட்டும் போட்டிருக்கேன். அவரைக்காய் கூட நீங்கள் கறி போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மட்டன் சால்னா எப்படி பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது தேவையான எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் உள்ளே சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்து கொத்தமல்லி புதினாலாம் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டால் போதும். மட்டன் போட்டிங்க அப்படின்னா மட்டனோட சேர்த்து அவரைக்காய் போடாதீங்க, மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய் தேங்காய் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்த அவரைக்காய் கறி சால்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி கறி போடாமல் பிளைனாக நான் வந்து அவரைக்காய் மிட்டா சால்னா செஞ்சுருக்கேன். பசங்க 3 பேரும் ஒரு ஒருத்தராக குளிச்சுட்டு தொழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1 o'clock கரெக்டாக வந்து லன்ச் முடிக்கணும். ஃபைனலாக நான் வந்து எறா பெரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வந்து எறா போட்டிருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண எறா. ஸோ அது கூட வெட்டி வச்சுருந்த வெங்காயம் 1, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு,
மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அது கூட உப்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை நாலாக கிள்ளி உள்ளே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த இறாலிருந்து கொஞ்சம் நமக்கு தண்ணி வரும், அந்த தண்ணி நல்லா வத்துற அளவு நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான். நிறையா வ்ளாகில் நான் வந்து சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் அப்பளம் இல்லாமல் யாருக்குமே சாப்பாடு இறங்காது, எனக்கு கூட அப்பளம் தான் வேணும். ஸோ அதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் அப்பளம் பொரிக்க. இந்த வெயிலுக்கு வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதம் கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி. ஸோ அதில் போட்ட வடகம் தான் இது. ஒன்றும் இல்லை, பழைய சாதத்தை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கையிலையே தான் பிடிச்சி பிடிச்சி மொரத்தில் வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இது வந்து சின்ன வயசில் அம்மா எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ சாப்பாடு இந்த வெயிலில் வந்து மீதியாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடுறது. ஸ்பெஷலாக வந்து தனியாக இதுக்குன்னு வந்து வடகம் போடுறதுக்குன்னே மாவெல்லாம் கிண்டி என்னோடய பாட்டியம்மாலாம் போடுவாங்க, என்னோடய அத்தம்மா பாட்டியம்மாலாம் போடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் எங்கே வெளியே ஈஸியாக கிடைக்கிது, அப்படியே நம்ம வந்து வாங்கிடுறோம். லன்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. ஸோ என்னோடய லன்ச் பிளேட்டும் இது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனில். லன்ச் மெனு வந்து உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் வந்து எங்கேயாவது பசங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் மயிலாப்பூரில் இருக்க செங்காந்தல் பூங்காக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரை வச்சு என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் நான் ஆட்டோ தான் எடுத்துக்கிட்டேன் அன்னைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்கா அப்படியே பேக் சைடில் இருக்கும், அதாவது சர்ச் பார்க் ஸ்கூல் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு பேக் சைடில் இந்த பார்க் இருக்குது. ஸோ டிக்கெட் என்னமோ 20 ரூபீஸ், என்னமோ அடல்ட்டுக்கு 20 நினைக்கிறேன், கிட்ஸுக்கு 5 something தான், ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்க்கு, நிறைய பேர் வாக்கிங் போவாங்க ஈவினிங், ரொம்ப ரஷ்ஷாக இருக்காது, ரொம்ப காமன் கூலாக இருக்கும் இந்த பிளேஸ். அண்ட் தென் நிறையா வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் வந்து நிறையா எடுப்பாங்க. இந்த செம்மொழி பூங்காவோட இந்த செங்காந்தல் பூங்காவில் நிறைய ஃபோட்டோ ஷூட் வந்து இருக்கும், ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌட் இருக்காது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே நிறையா கொஞ்சம் ஸ்லைட்ஸ் அப்புறம் ஸ்விங் இதெல்லாம் நிறையா இருக்கும், ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் சுத்தமாக காத்தே இல்லை, வேர்த்து வேர்த்து போனது தான் மிச்சம், ஏன்னா இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலுமே வேர்க்க தான் செய்யுது. சென்னை வெயில் பற்றி சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம வந்து அதிகமாக வெளியே போகிறதில்லை அப்படின்னாலும் எப்பயாவது ஒரு தடவை வெளியே போகும்போதே நம்மளால் சுத்தமாக முடிய மாட்டேங்குது. ஸோ தினமும் வெளியே போயிட்டு வராங்க ஜென்ஸ், அண்ட் தென் டீனேஜ் பசங்கள்லாம் வந்து வீட்டில் வந்து உட்கார மாட்டாங்க, கண்டிப்பாக வெளியே போகிறது விளையாடுறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ குட்டி பசங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே போயிட்டு வர்ற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதிகமாக தண்ணி கொடுங்க. நமக்கு வந்து
எந்த அளவுக்கு வந்து வேர்வை வந்து வெளியே வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு மெடிசனுமே எக்ஸ்ட்ரா அது இதுன்னெலாம் தேவையே கிடையாது. நம்ம உடம்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சத்து இருந்துச்சுனாலே போதும், எந்த ஒரு நோயிலிருந்தும் நம்ம வந்து ஃபைட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ அதிகமாக தண்ணி கொடுங்க, நீங்களும் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கூலிங்கான ஐட்டம்ஸ், அதாவது இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைமில் கண்டிப்பாக சில்லுன்னு குடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து தோணும். வெளியே வெயிலிருந்து வரும்போது ஐஸ் வாட்டர் வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின் தான் வரும். முடிஞ்ச அளவு இந்த பானை தண்ணி, அதாவது குளுமை, உடலுக்கு வந்து இயற்கையாகவே குளிர்ச்சி தரக்கூடிய அந்த ஜூஸஸ்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து நிறையா நியூஸஸ்லாம் நானுமே பார்த்துட்ருக்கேன், இந்த வெயில்னால் வரக்கூடிய சின்ன சின்ன டிசீஸ் அதெல்லாம் வந்து நிறைய நானுமே ஃபேமிலி சரௌண்டிங்கில் எல்லாம் சொல்கிறாங்க, நானும் கேள்விப்படுறேன். ஸோ எனக்குமே பயமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி டைமில். ஏன்னா வெதர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து பார்த்து செய்யணும். ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இளநீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக நொங்கு, இந்த பதநீர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவு சேஃபாக நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும், பார்த்துக்கோங்க. எல்லோரும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். ஸோ விளையாண்டு ரொம்ப டயர்டாகிட்டாங்க, தண்ணி எல்லாமே காலி ஆகிடுச்சு. அண்ட் தென் வெளியே வந்து என்ட்ரன்ஸில் நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அழகாக வந்து கார்விங்லாம் பண்ணி சூப்பராக வெல்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அனிமல்ஸ் மாதிரிலாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இங்கே வந்து பிளான்ட் வந்து சேலும் பண்ணுறாங்க. ரேட்லாம் நான் பெருசாக எதுவும் நான் கேட்டுக்கல அன்றைக்கி. ஸோ எனக்குமே வந்து இந்த மாடி தோட்டம் போடுறது, நிறைய செடி வைக்கணும் அப்படிலாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய நான் வச்சும் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணணும் ஒன்று, அண்ட் தென் வந்துட்டு என்னோடய பில்டிங்கோட சேஃப்டி, இதுக்கெல்லாம் வந்து யோசித்து யோசித்தே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான்ஸ்லாம் ரொம்ப வைக்கிறதில்ல, ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பிளான்ஸ் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கீரைலாம் எடுத்து நான் சமைச்சிருக்கேன். அந்தளவுக்கு நான் வந்து ஒரு மினி கிச்சன் கார்டன் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணேன். பட் இப்போ வந்து சுத்தமாக பண்ண முடியலை, இன்ஷால்லா பண்ணணும் ஒரு நாள். அண்ட் தென் கிட்ஸ்லாம் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி காஃபி ஷாப் போயிட்டு அவங்களுக்கு வந்து நியாஸும் ஃபாரிஸும் வந்து மொஜிட்டோ கேட்டிருந்தாங்க, நவுரின் வந்து ஷேக் மில்க் ஷேக் கேட்டிருந்தா, நான் வந்து ஒரு சாக்லேட் கோல்ட் காஃபி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து பாஸ்தா இதெல்லாம் வந்து டேக்அவே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் சீஸ் லோடட் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட், இது மூணு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃப்ரைஸ்னால் குட்டீஸ்க்கு பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ எல்லா வீட்டு குட்டீஸ்க்கும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ஏன்னா அவ்வளோ பிடிக்குதோ தெரியலை. ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ சீஸ் லோடட் ஃப்ரைஸ்ன்னு சொன்னாங்க, ஃபுல் சீஸ் அதை பேக் பண்ணதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே அப்படியே மர்ஜ் ஆகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் மயோனைஸ் சீஸ் இதெல்லாம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பாஸ்தா, இது வந்து கிட்ஸுக்கு ஈவினிங் நான் வந்து ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்துட்டேன். அது சாப்பிட்டு முடிச்சு நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. நான் வந்து சர்ப்ரைஸாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் அதுக்கு அடுத்த வ்ளாக் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னு கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் நான் வந்து அவரைக்காய் போட்டு ஒரு மிட்டா சால்னா வச்சேன் இல்லையா, அது குருமா சால்னா மாதிரி தான், சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த சால்னாவை ஒரு இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் வந்து முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டேன் அப்படின்னா முட்டை சால்னா மாதிரி அந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எக்ஸ்பெஷலி இந்த நௌரின் பொண்ணு, இந்த நௌரின் பொண்ணுக்கு தான் வந்து அவ ரொம்ப பிக்கி ஈட்டர், இது அது இது அதுன்னு பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவாள். ஸோ அதனால் வந்து அவளுக்காகவே வந்து ஏன்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி போகும், இல்லைனா அரை சப்பாத்தி ஒரு சப்பாத்தி இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்பாத்தி உள்ளே போகிறதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் சிம்பிளாக நம்ம ஸ்டைலில் மதியானம் வச்சது அவங்களுக்கு தெரியாது, நான் இப்போ தான் நைட்டு வச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணிக்குவாங்க. ஸோ முட்டை உடச்சி ஊற்றிட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் அதுதான், சப்பாத்தி அந்த முட்டை குருமா சால்னா, அவ்வளோதான். இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்து என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அப்படி இல்லை நான் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்லாம் வலைக்கும். என் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்.